இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக நாவற்குழி காணாமல் போனோர் வழக்கில் விசாரணை ஆரம்பிப்பதற்காக தேதி குறிப்பிடப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண மேல்நீதிமன்றத்தினால் சட்டமாதிபர் திணைக்கழகத்தினால் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டிருந்த பூர்வாங்க ஆட்சேபனைகள் தள்ளுபடி செய்யப்பட்டு இந்த விசாரணைக்காக சாவித்திரி மீதவான் நீதிமன்றத்துக்கு 10 மே 2019 அனுப்பப்பட்டிருந்தது. இன்றைய தினம் முதலாவது தினமாக, விசாரணைக்கான முதலாவது தினமாக தவணிடப்பட்டிருக்கின்ற வேளையிலே, நேற்று முன்தினம் உயர்நீதிமன்றில் ஒரு விசேட மேன்முறையீட்டு அனுமதிக்கான விண்ணப்பத்தை சட்டமாதிபர் திணைக்களத்தின் சார்பில் சிரேஷ்ட மேலதிக மன்றாடியார் நாயகம் தாக்கல் செய்து வழக்கினுடைய கோவையை உயர்நீதிமன்றத்துக்கு அழைக்க வேண்டும் என்று, அதாவது இங்கே வழக்கு தொடர்ந்து நடைபெறக்கூடாது என்ற மாதிரியாக ஒரு சமர்ப்பணத்தை செய்திருந்தார். அந்த சமர்ப்பணத்தின் மீது எந்த ஒரு கட்டளையும் ஆக்கப்படாது. 30 செப்டம்பர் 2019 வழக்கு நியமிக்கப்பட்டிருக்க, இன்றைய தினம் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பிரதி மன்றாடினாரின் சேத்திய குணசேகர் அவர்கள், நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை கொண்டு போயிருக்கிறபடியால் இந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து இங்கே கேட்கக்கூடாது என்ற ஒரு விண்ணப்பத்தை செய்தார். அந்த வழக்கு கேட்டு முடிவடையும் வரை, இல்லை அந்த வழக்கில் 30 செப்டம்பர் உயர்நீதிமன்றம் என்ன கட்டளையாக்கு என்று பார்க்க வேண்டும் செய்கிறார்கள். இப்போ நாங்கள் சொன்னாங்கள், ஒன்று எங்களுக்கு அந்த உயர்நீதிமன்ற வழக்கு தொடர்பாக அறிவித்தல் வழங்கப்படவும் இல்லை, இவர்கள் அந்த விண்ணப்பம் செய்து உயர்நீதிமன்றத்தால் எந்த கட்டளையும் ஆக்கப்படவில்லை வழக்கு விசாரணை நடத்த சொல்லி, ஆகவே மேலும் உயர்நீதிமன்றத்துக்கு இந்த விடயத்தில் நியாயம் அளிக்கவில்லை, மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கே சென்றிருக்க வேண்டும், ஆகவே முகத்தோற்றம் அளவில் கூட இந்த வழக்கு அங்கே நிற்க முடியாத வழக்கு, ஆகையால் அதனை காரணங்காட்டி ஆக்கப்படாத கட்டளையொன்றின் பேரில் இந்த விசாரணையை நிறுத்தச் சொல்லுவது பொருத்தமாக இருக்காது என்றும், சென்ற தவணை கூட இந்த விசாரணை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், சேத்திய குணசேகர வெளிநாட்டில் இருப்பதனால் இந்த வழக்கை இன்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அப்போது இராணுவத்தினுடைய சட்டத்திற்கு சொன்ன அடிப்படையில் தான் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்றது என்று சொல்ல, கௌரவ சாவிச்சீர் நீதிமன்றவர்கள் எங்களுடைய மறுவாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த விண்ணப்பத்தை நிராகரித்தார். இருந்தபோதிலும் இன்றைய தினம் இந்த விண்ணப்பத்தை செய்வதற்காக நேரத்தை எடுத்துக்கொண்ட காரணத்தினால் மன்றத்தில் இந்த வழக்கை இன்று விசாரணை ஆரம்பித்ததற்கு நேரமில்லை என குறிப்பிட்டு, நாளைய தினம் 2ஆம் நாள் விசாரணைக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட பிரதி மன்றாடியார் நாயகம் அக்டோபரில் தான் ஒரு தேதி வேண்டும் என கேட்டு அந்த 3ஆம் தேதிக்கு தற்பொழுது அந்த விசாரணை குறித்துவைக்கப்பட்டுள்ளது. அப்போ 3ஆம் தேதி அந்த விசாரணை நடைபெறுமா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், உயர்நீதிமன்றத்தில் எழுந்தடிக்கின்ற ஒரு செயற்பாட்டை அவர்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஒரு கட்டத்திலே சாவிச்சீர் நீதிமானவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான அதிக உரிமை இருக்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்றாலும், ஒரு சாதாரண இலங்கை என்ற பார்வையிலே இது வேண்டுமென்று அரசு தரப்பு இந்த வழக்கை கேட்காமல் விடுவதற்காக இழுத்தடிப்பு செய்வதற்காகத்தான் இதனை செய்கின்றது என்று ஒரு சாதாரண பிரஜை யோசிக்கக்கூடும் என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த வழக்கு நடைபெற்று நாங்கள் வெளியே வந்து மனிதர்களோடு அந்த நாவற்குழி காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் பெற்றோர்களோடு நாங்கள் கதைத்து கொண்டிருந்த பொழுது, வழக்கில் நடைபெற்ற விஷயங்கள் என்ன என்பதை வழங்கிக் கொண்டிருந்த பொழுது, சாவித்திரி நீதிமன்றம் வளாகத்துக்கு உட்பட்டு மூவரை கண்டோம். அதை விட கூடுதலாக காலமே வரும்பொழுது நிறைய இராணுவத்தினுடைய பிரசன்னம், சிவில் உடையில் பலருடைய பிரசன்னத்தை நாங்கள் சாவித்திரி நீதிமன்ற வளாகத்துக்கு உட்பட்டு கண்டிருந்தோம். முடிவடைந்ததன் பின்னர் மூவர் எங்களை படம் எடுப்பதை நாங்கள் காண்போம், நாங்கள் அவர்கள் படம் எடுப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் என்பதனை வெளிப்படையாக அவர்களுக்கு காட்டிய பொழுது, ஒருவர் சாவிச்சேரி நீதிவான் நீதிமன்றத்தின் மேல் மாடியை நோக்கி ஓடிச் சென்றார், மற்ற இருவரும் விலகிச் சென்றார்கள். பின்னர் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சட்டமாதிபர் திணைக்களத்துடைய சட்டத்தரணி மேஜர் ஜெனரல் பெற்றுக்கொள்ளாத இராணுவ தலைவர்களுடைய சட்டத்தரணி சைத்திய குணசேகரனுடைய வாகனம், கருப்பு கலர் வாகனம் ஒன்று சாவித்திரி நீதிமன்றம் வாயிலில் நிப்பாட்டி வைக்கப்பட்டது. அந்த 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 மோட்டார் வண்டியில் குணசேகர் அவர்கள் இருப்பதை நாங்கள் கண்டோம். அதன் பின்னர் நாங்கள் படம் எடுத்துக் கொண்டிருந்த 3 நபர்களில் ஒருவரும் இந்த வாகனத்தின் முன்பக்கத்தில்
கார் ஓட்டுநருக்கு அடுத்ததாக உள்ள ஆசனத்தில் இருந்ததை கண்டோம். அந்த ஆசனத்தில் இருந்தவாறு காருக்குள் இருந்தவாறு எங்களை படம் எடுத்த நான் அந்த காரை நோக்கி சென்று இதனை திரு குணசேகரனுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கும் ஏன் இதனை அவர் செய்ய அனுமதிக்கின்றார் என்று கேட்பதற்காகவும் காரை நோக்கி சென்றேன். அது வேகமாக பின்பக்கமாக சென்று சாமிச்சியாக தெரிவித்து சென்றது. மேலே ஓட்டமெடுத்த அந்த புலனாய்வு என்று சந்தேகிக்கின்ற நபரும் பின்னர் கீழே வந்தபோது நாங்கள் கேட்டோம், நீங்கள் யார் என்று சிங்களத்திலே என்ன என்ன என்று கேட்டுக்கொண்டு அவரும் யாருக்கோ தொலைபேசி அழைப்படுத்திக் கொண்டு வெளியிலே இராணுவ சீருடன் கதைத்துவிட்டு அவரும் வெளியேறிவிட்டார். இது முதல் தடவை அல்ல இந்த வழக்கிலே புலனாய்வாளர்களை கொண்டு மனிதர்களையும் மனிதர்களுடைய சட்டத்திறமைகளையும் அச்சுறுத்தலுக்கு உட்படுது. முதல் தடவை இல்லை. ஏற்கனவே இந்த வழக்கில் சட்டத்திறமைகள் ஒருவருடைய உதவியாளர் தாக்கப்பட்டார். அவர் தாக்கப்பட்டது சரியாக மேல் நீதிமன்றத்திலே புலனாய்வாளர் இதே போன்று புலனாய்வாளர்களுடைய வருகை சிவில் உடையிலே இருக்கின்றது என்பது மேல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டு அப்படி ஒடுக்கப்பட்டு ஒரு நேர காலத்துக்கு உட்பட்டு அவர் தாக்கப்பட்டார். மனிதர்களுடைய வீடுகளுக்கு புலனாய்வாளர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஏன் இந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். இந்த விடயம் எல்லாவற்றையும் நாங்கள் மன்றோம். இன்றைய தினமும் இந்த எங்களது ஆக இதில் புலனாய்வாளர்களுடைய செயற்பாடு என்பது எல்லாருக்கும் தெரியும். தமிழ் மக்கள் சந்தித்தது தான். சட்டமாதிபர் திணைக்கழகத்துக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமும் யாவரும் அறிந்ததுதான். ஆனால் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்குள் சட்டமாதிபர் திணைக்கழகத்தினுடைய ஒரு மிக சிரேஷ்ட சட்டத்திறனியான ஒரு பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் பிரதி மன்றாரியானுடைய வாகனத்திலே புலனாய்வாளர் என்று நாங்கள் கருதுகின்ற சிவில் உடை தரித்த ஒருவர் எங்களை புகைப்படம் எடுத்த நபர் அந்த வாகனத்தில் ஏறி சென்றது என்பது ஒரு 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 புதிய இழிநிலைக்கு எங்களை கொண்டு வருகிறது. ஏற்கனவே இழிவடைந்த நிலையில்தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது புதிய கீழ்நிலை என்று நான் நினைக்கின்றேன். இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக கௌரவ நீதிமானவர்களுக்கு திறந்த நீதிமன்றத்திலேயே ஒரு விண்ணப்பத்தை செய்தோம். இது தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறோம். சமாதான அறையில் எங்களை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்கி தருமாறு குறித்த நேரத்திலேயே சில சொற்ப நிமிடங்களிலேயே கௌரவ நீதிமானவர்களை எங்களை சந்தித்தார். நாங்கள் அவருக்கு இந்த விடயத்தை சொல்வோம். பதிவாளருக்குடன் முறைப்பாட்டை தர சொல்லி சொன்னார். அந்த முறைப்பாட்டை நாங்கள் வழங்க இருக்கிறோம். அதை தவிர சட்டமாதிபருக்கும் நாங்கள் இது தொடர்பிலே உரிய வகையிலே முறைப்பாடு செய்ய இருக்கிறோம். நாங்கள் மீள சொல்வது தான். அப்போ இந்த படத்தை எடுப்பதன் மூலம் அவர்கள் சாதிக்க முயற்சிப்பது என்னவென்றால் இந்த வழக்கிலே கண்கண்ட சாட்சியங்கள் இருக்கின்றன. மேஜர் ஜெனரல் துமிந்த கெப்பிட்டிவிலானனுடைய தலைமையில்தான் நாவக்குழியில் 19 July 1996 ரவுண்ட் அப் நடந்தது என்று சொல்லக்கூடிய கண்கண்ட சாட்சிகள் இருக்கிறார்கள். மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களில் சிலர் நேரடியாக துமிந்த உடம்பு எங்களை பிள்ளையை விடுங்கள் என்று திட்டி கேட்டவர்கள் இருப்பார்கள். பார்ப்போம் என்று அவர் சொல்லியெல்லாம் அனுப்பியிருக்கிறார். அப்படியான சாட்சிகள் வந்து முன்னால் வந்து சொல்லிடக்கூடாது என்று அவைக்கு ஒரு அச்சுறுத்தல் விடுறதுக்காக எங்களை கோப்படம் எடுக்கிறோம். நாங்கள் நம்புகிறோம். இப்படி ஒரு நீதி பிரல்வான விஷயத்தில் சட்டமாதிபர்த்தனைகள் சட்டத்தினை ஈடுபட்டு தெரியும் மேலும் கவலைக்குரிய விஷயம். இது தொடர்பில் சட்டமாதிபர் ஒரு மிக உயரிய கரிசனை எடுக்கணும். நான் சொல்லக்கூடியது தனிப்பட்ட பிரதியாக ஒரு செயற்பாட்டாளராக சட்டத்திறமை என்பதற்கு அப்பால் ஒரு செயற்பாட்டாளராக சிவில் சமூக செயற்பாட்டாளராக எனக்கு சொல்லக்கூடியது என்னென்றால் பாதுகாப்பு துறையிலும் மறுசீரமைப்பு வரவில்லை. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு சட்டமாதிபர் தினக்கலத்திலேயும் மறுசீரமைப்பு வரவில்லை. தொடர்ந்து பாதுகாப்புத்துறை கண்கொண்டே சட்டமாதிபர் திணைக்கழகம் இந்த மாதிரியான வழக்குகளை பார்க்கின்றது. அவர்கள் அரசினுடைய சட்டத்திறமைகள் அரசாங்கத்தினுடைய சட்டத்திறமைகள் அல்ல, பாதுகாப்புத்தினுடைய சட்டத்திறமைகளுடைய மக்களுடைய வரிப்பணத்திலே இயங்கக்கூடிய சட்டமாதிரி திணைக்கழகம் தொடர்ந்து மர்மமாக பாதுகாப்பு துறையை பாதுகாக்கின்ற செயற்பாட்டிலும் சாதாரண பிரஜைகள் எங்களுடைய மனிதர்கள் சாதாரண பிரஜைகள் பொருளாதார ரீதியாக மலினப்படுத்தப்பட்ட ஒரு அச்சுறுத்தலுக்கு உட்படுத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. இலங்கைக்கு உட்பட்ட நீதியை திருடலாம். 2015 பின்னர் நீதித்துறையினுடைய சுதந்திரம் மீள கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்பவர்கள் எல்லாம்
சட்டமாக திணைக்களத்தில் ஒரு மறுசீரமைப்பு பெறாவிட்டால் அது சாத்தியமே இல்லை என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதி